மாதவரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல காஞ்சனா ராமநாதன் அப்படிங்கிற தம்பதி வாழ்ந்தாங்க. காஞ்சனா பரம கஞ்சம், எச்சிக்காயில காக்காவ கூட ஓட்டமாட்டா. எவ்வளோ தடவையா ராமநாதன் மனைவி கிட்ட, காஞ்சனா சிக்கனமா இருக்கிறது நல்லதுதான், ஆனா கஞ்சமா இருக்கிறது நல்லது இல்லமா அப்படின்னு நல்லது சொல்லுவாரு. கணவர் சொல்றத சுத்தமா மதிக்கவே மாட்டா. வீட்ல வேலை செய்யற ராதாக்கு கூட ஒரு பிடி சாதம் கூட கொடுக்க மாட்டா. ஒரு நாள் ராதா காஞ்சனா கிட்ட, அம்மா செலவெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா, சம்பளத்துல ஒரு 100 ரூபாய் ஏத்தி கொடுங்க, கொஞ்சம் தயவு காட்டுங்கம்மா, கஷ்டம் சமாளிக்க முடியல. நீ செய்யற வேலைக்கு இப்ப குடுக்கறதே ஜாஸ்தி, பணம் என்ன மரத்துல காய்க்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, 1 ரூபாய் கூட ஏத்தி தர மாட்டேன், இஷ்டம் இருந்தா பண்ணு இல்லனா போ அப்படின்னு சிடு சிடுன்னு சொல்லிட்டான். அதனால ராதா வேலைய விட்டுட்டு போயிட்டாங்க. ராதா போயிட்டதுனால தோட்டத்துல உட்காந்து பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்த காஞ்சனா கிட்ட, ஏமா காஞ்சனா இன்னைக்கு ராதா வேலைக்கு வரலையா, நீ உட்காந்து வேலை செய்யற அப்படின்னு கேட்டாரு. அவளுக்கு நான் குடுக்கற சம்பளம் பத்தலையாமா, 100 ரூபாய் ஏத்தி கேக்குறா, யார்கிட்ட 1 பைசா கூட தரமாட்டேன்னு சொன்ன, அதான் கோச்சுக்கிட்டு போயிட்டா. என்னமா இப்படி சொல்லிட்ட, வீடு சுத்தமாவே இல்ல, அந்த பொண்ணு நம்ம வீட்டுல நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா, 100 ரூபாய் கொடுத்தா என்ன குறைஞ்சிட போற, இதுக்கெல்லாம் போய் வேலைய விட்டு அனுப்பினா என்ன ஆகுறது, எல்லா வேலையும் நீயே செய்ய முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா. நல்லா இருக்குங்க நீங்க பேசுறது, பணத்தோட அருமை தெரியாம பேசுறீங்க, அவ கேக்குறான்னு நம்ம குடுத்துக்கிட்டு இருந்தோம்னா குடுக்கறோமேனு கேட்டுட்டே இருப்பா, நம்ம குடுத்துட்டே இருக்கணும், கடைசியா நம்ம 4 வீட்டுல வேலை செஞ்சு பொழைக்கணும் அப்படின்னு காஞ்சனா சத்தமா சொன்னா. காஞ்சனா சொன்னதுக்கு பதில் எதுவும் பேசாம அங்க இருந்து போயிட்டாரு ராமநாதன். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அவரோட வேலைய பாக்குறதுக்கு வெளிய போயிட்டாரு. அந்த நேரம் பார்த்து, அம்மா பசிக்குதுமா, ஒரு புடி சாதம் இருந்தா போடுங்க அப்படின்னு வாசல்ல ஒரு பிச்சைக்காரி வந்து பிச்சை எடுத்தா. அத பார்த்து, அடியே கேக்குறதுக்கு ஒரு நேரம் காலம்லாம் இல்லையா, நினைச்ச நேரத்துல வந்து பிச்சை கேக்குற, பாக்க நல்லா தானே இருக்க, பிச்சை எடுக்கறத விட்டுட்டு வேலை செய்ய அப்படின்னு திட்டுனா காஞ்சனா. அம்மா நான் ஒரு அநாத, எனக்குன்னு யாரும் இல்ல, அந்த புண்ணியத்தை நீங்களே கட்டிக்கோங்க, நீங்களே இந்த வீட்ல ஒரு வேலை போட்டு கொடுங்கம்மா, உங்க காலடியிலேயே கடக்குற, சரி இன்னையில இருந்தே நீ எங்க வீட்ல வேலைக்கு சேர்ந்துக்கோ, உனக்கு 2 வேளை வயிறார சாப்பாடு போடுவேன், இதுக்கு மேல எதுவும் எதிர்பார்க்க கூடாது, இஷ்டம்னா இன்னைக்கே வேலையில சேர்ந்துக்கோ அப்படின்னு சொன்னா கஞ்சம் காஞ்சனா. சாயந்தரம் ராமநாதம் வேலையை விட்டு வீட்டுக்கு வந்த போது விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏ காஞ்சனா, ஊர் பேர் தெரியாதவங்களை வீட்டுல வச்சுக்கிறது அவ்வளவு நல்லதில்ல, நல்ல சமயம் பார்த்து நம்மள ஏமாத்திட்டு வீட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவாங்க, ஜாக்கிரத அப்படின்னு அவளை எச்சரிச்சாரு. ஆனா காஞ்சனா வழக்கம் போல அதையும் காதல போட்டுக்கல. பகல் முழுக்க வீட்டு வேலை செஞ்சு ராத்திரி வீட்டு வராண்டாவில படுத்துக்கிட்டா பிச்சைக்காரி. 1 ரூபாய் கூட செலவாகாம ஃப்ரீயா வேலைக்காரி கிடைச்சிட்டான்னு காஞ்சனா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. ஒரு நாள் காஞ்சனா காலையில ரொம்ப லேட்டா எழுந்திருச்சா. கதவு ரெண்டும் பானு திறந்துகிட்டு இருந்துச்சு. அத பார்த்து பயந்து போய் வேலைக்காரிய சத்தமா கூப்பிட்டுகிட்டு இருந்தா. ஆனா அவளை எங்கேயும் காணோம். வீட்டுல இருந்த பித்தளை குண்டா வெள்ளி குத்து விளக்குன்னு ஒரு பொருளை கூட காணோம். வீட்டையே சுத்தம் பண்ண மாதிரி இருந்தது. காஞ்சனா லபோ திபோன்னு கத்த ஆரம்பிச்சுட்டா. ராமநாதத்துக்கு நடந்த எல்லாமே புரிஞ்சுது. மனைவி கிட்ட போயி, நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன், நீதான் என் பேச்ச கேக்கல. அது ஒரு திருடின்னு எனக்கு எப்படிங்க தெரியும், இப்படி பண்ணுன்னு நான் என்ன கனவா கண்டேன் அப்படின்னு அழுதா காஞ்சனா. நம்ம வீட்டுல ரொம்ப வருஷமா வேலை செஞ்ச ராதா 100 ரூபாய் கேட்டான்னு சொல்லி வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டேன், ஃப்ரீயா கிடைக்கறான்னு சொல்லி முன்ன பின்ன தெரியாத ஒரு பிச்சைக்காரிய கொண்டு வந்து வீட்டுல வச்ச, அவன் நாமத்தை போட்டுட்டு போயிட்டான், எல்லாம் உனக்கு தேவைதான். அவர் சொன்னதை கேட்டு இன்னும் அதிகமா அழுதா காஞ்சனா. தன்னோட கஞ்சத்தனத்தால விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் அனாமத்தா போயிடுச்சேன்னு புரிஞ்சுகிட்டா. அன்னையில இருந்து தன்னோட குணாதிசயத்தையே மாத்திக்கிட்டா. அக்கம் பக்கத்தினர்கிட்ட பழகி 4 பேருக்கு நல்லது செஞ்சு உதவிகளையும் செஞ்சா. பொருட்கள் போனா போகட்டும், தன்னோட மனைவி திருந்திட்டான்னு சொல்லி ராமநாதம் சந்தோஷப்பட்டாரு.